என்னடா பண்ற? நான் பையன், நீ பொண்ணு. பையன் பொண்ணு என்ன பண்ணுவோம் தெரியாதா? சொல்டா சொல்லு. இந்த பாரு, உன்னை கெடுத்து கொலை செய்ய சொன்னதே அந்த அங்காளு தான். நான் தான் உன்னை கெடுக்கிறது சரி, கொலையில எதுக்கு பண்ணிக்கிட்டு? பாவம், வாழ வேண்டிய வயசு. செத்து போனதுக்கு அப்புறம் எந்த ஊர்லயும் வாழ முடியாது. அதான் உன்னை கெடுத்துட்டு மும்பையிலயும் கொல்கத்தாலயும் உன்னை வித்துலான்னு இருக்கேன். கிட்ட வராத. என்னடா அவன் தொடவும் மாட்டேங்கிறான், விடவும் மாட்டேங்கிறான்னு பாக்குறியா? சரக்கு வரட்டும். அண்ணனா பாடா மச்சான், இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க. ஆமா சாரி, யாரு யாருன்னு சொன்னா தெரியாது. வாங்கின உனக்கு என்ன மன்னிச்சிருங்க பிரதாப், நான் உங்க மான மரியாதையை கெடுத்து கேவலப்படுத்தி உங்களை நிம்மதி இல்லாம பண்ணி வேதனையில துடிக்க வச்சேன். ஆனா நீங்க என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்நேரம் மட்டும் நீங்க வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிருக்கும். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அது உன் தப்ப நீ உணர்ந்துட்டல்ல, அது போதும். யார் உன்னை கடத்தி வச்சது? அது வந்து அங்காளு தான் என்ன கடத்தி வச்சா. கடத்தும் போது பயந்து நடுங்கிற மாதிரி நடுங்கிருப்பியா? கடத்தும் போது ஆளுங்க என்ன சொன்னாங்க? பிரதாப் வாழ்க்கையில குறுக்கிட்டா கொன்றுவேன்னு சொன்னாங்கல்ல. அத கேட்டு உங்க அண்ணன் பிரதாப்பும் அவங்க சித்தப்பாவும் தான் உன்னை ஆள் வச்சு கடத்திட்டாங்கன்னு அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிப்பான். ஏன் தங்கச்சி எங்கேன்னு இவன் கேக்க, அவங்க தெரியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும். உங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவான், போலீஸ் பிரதாப தூக்கி உள்ள வச்சிரும். அப்புறம் எப்படி பிரதாப் சிங்கப்பூர் போவா? அதுக்குதான் இந்த கடத்தல் நாடகம். யார் கண்ணி படாம இங்கேயே இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே பாத்துப்பேன். என்ன? சரிங்க. விளையாட்டு வினையாகும் இப்ப அது புரிஞ்சுக்கிட்டியா? இனிமேலாவது ஓ சந்தோஷத்துக்காக மத்தவங்களை சாவடிக்காது. சேகர் விடுறா, அவளே நொந்து போயிருக்க, பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
டாக்டர், செல்லதுரைக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர், ஐயோ என்னங்க, ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. செல்லதுரை எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அவர் உயிர் பிழைப்பார்னு சொல்ல முடியாதுமா? எப்படி எனக்கு பொழுது தாண்ட மாட்டான், மண்டையை போடுறது கன்ஃபார்ம். இளவுன்னு வச்சுக்கோ, நமக்கு பணத்தை தூக்குற வரைக்கும் கொலை பட்டினி தான். நான் இப்பதான் பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருக்க பரோட்டா கடையில கொத்து பரோட்டாவும் கோழி கறியும் சாப்பிட்டு வந்தேன். நீயும் அழுகாம போய் முழுகிட்டு வந்துரு. இப்படி நினைச்சு நினைச்சு மாதிரி பண்ணிட்டேக்கா, என் நெஞ்சே வலிக்க போறேக்கா. தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க, இப்ப செல்லதுரையும் கூட்டிட்டு போக பாக்குறீங்களே, இது நியாயமாங்க? டாக்டர்ங்கெல்லாம் கைய விரிச்சிட்டாங்க, இனிமே எந்த சாமி வந்து நம்ம பையனை காப்பாத்தி பண்ண விட்டு போனாலும் கண்ணை விட்டு போல மாமா, என் கண்ணுக்குள்ளேயே இருக்க மாமா. காவல் தெய்வமா நினைச்சேன், நீங்கதான் இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டீங்கதான். இப்ப செல்லதுரைய கூடவே கூட்டிட்டு போறீங்களே பாபா. பாபா இது நல்லா இருக்கா பாபா? எங்க அக்கா பழப்பு இப்படியா போன பாபா? ஐயோ அண்ணா, இப்படி அல்பாயுஸ்ல போறதுக்கா செல்லதுரைய ஏன் புள்ள மாதிரி வந்துட்டேன்? டாக்டர் கை வரிச்சிட்டா இருக்கா, சொந்த பத்திரிக்கலாம் சொல்லிட சொல்லிட்டா இருக்கா. ஒரு வார்த்தை சொன்னா வச்சிருக்க வெட்டிலேட்டர் எடுத்து விட்டுருவாய்க்கா. பேச மனசு கஷ்டமா இருந்தாலும் பேச வேண்டிய நேரத்துல பேசித்தாலே ஆகணும். செல்லதுரைக்கு மாமா பக்கத்துலயே சமாதி கட்டிட்டு மனசு நிம்மதிக்காக வேண்டியாவது அப்பப்போ வந்து உட்கார்ந்துட்டு போவோம் கோபாலு. எங்க அக்கா நவாறு பெத்த மகனுக்கு தாய் மாமன் நானு. எனக்கு மட்டும் மாப்பிள உசுர் போகிறோம் ஆசை இருக்குமா இல்லையா கோபாலு? அக்கா பாக்க ஆஸ்பத்திரி
விவாகரத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. கழுத்துல புருஷன் கிட்ட தாலியோட வயிற்றுல கள்ள புருஷன் கொடுத்த குழந்தையோட எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு உங்க வாரிசு எங்க வாரிசு சொல்லப்படக்கூடாது இல்ல? அதுக்கு என்னாச்சா? செத்த நேரத்துல டாக்டர் உசு போயிட்டு வச்சிருக்காரு, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? பவித்ரா, இப்படி பட்டி கிடந்து உசுர விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி பழியா கிடக்குறியம்மா? எந்திரிச்சு மூஞ்சிய கழுவிட்டு ஒரு வாய் காப்பியாவது குடி பவித்ரா. இத பாருங்க, இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு பேஷண்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, போற உயிர் ஹாஸ்பிட்டல் போறதை விட உங்க வீட்டுல போனா உங்களுக்கு ஒரு இதா இருக்கு. நம்மளை விட்டு போறாருமா? எந்த நிமிஷத்திலும் உயிர் போயிரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க டாக்டர் சொல்லிட்டாருமா? என்னப்பா நீ தராதரம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா? என்ன சார் சொல்றீங்க, புரியலையா உனக்கு? நேத்து ஒரு பார்ட்டி தாலி செயின் எடுக்க வந்தாங்கல்ல, நீ கூட உன்னை கட்டிக்க போற பொண்ணோட அம்மான்னு சொன்னி.